ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணி சிமி சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணாதான் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் என்னென்னா 2016, இதுக்கு முன்னாடி அப்படின்னா 2012. அப்போ 12 வந்திருக்கு, 16 வந்திருக்கு. அப்போ எதில் வந்திருக்கணும்? 20 வந்திருக்கணும், ஆனால் வரலை, பிகாஸ் கொரோனா. ஓகே, ஸோ இப்போ எப்போ வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சிலபஸ் 2022 வரப்போகுது, அந்தமாரி ப்ராசஸில் இருக்குது. அது எப்போ வரப்போன்னு சொல்லாங்கன்னா ஆகஸ்டில் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு நியூஸ் ஆகஸ்டில் வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து முன்னாடி சொன்ன நியூஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜூன் 2023 யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து எலிஜிபிள், சிலபஸ் 2022 அப்படிங்க வந்து சொன்னாங்க. ப்ரோ, அப்போ நான் வந்து ஜூலையில் ரிஜிஸ்டர் பண்ணால் மறுபடியும் அந்த நியூ புக்கு தான் நான் வாங்கி படிக்கணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லட்டா, ஆகஸ்ட் 1 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஆகஸ்ட் 1 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டியூட் வந்து ஆகஸ்ட் 14 போல தான் நியூ சிலபஸ் கொண்டு வராங்க. ஓகேவா? நியூ சிலபஸ் ஆகஸ்ட் 14 போல தான் கொண்டு வராங்க. அப்போ ஆகஸ்ட் 14, 2022 தான் கொண்டு வராங்கன்னா உங்களுக்கு எந்த புக்கு வாங்கியிருப்பீங்க? பழைய புக்கு தான் வாங்கியிருப்பீங்க. சரி, 14 டேஸில் புது புக் வாங்கிட்டு சொல்லி எந்த புக்கெல்லாம் தூக்கி போட்டு நம்ம அந்த புக்கை வாங்கிடுவோமா அப்படிங்கிறது இல்லை. ஓகேவா? அந்த நேரத்தில் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓல்டு சிலபஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு 2-3 அட்டம்ஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். சரியா? ஓகே. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். அது நீங்கள் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, 14 டேஸ்க்கு முன்னாடி தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு வெறும் 2 அட்டம்ஸ் கொடுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு 3 அட்டம்ஸ் வரையும் கொடுக்குற ஒரு சான்சஸ் இருக்குப்பா. சரியா? 3 அட்டம்ஸ் நார்மலாக சொல்கிறாங்க, பட் இப்போது அந்த கோவிட் கேசஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அட்டம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த டைம்லலாம் வந்து கொடுப்பாங்க. சரியா? நீங்கள் அதை பற்றி நீங்கள் எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த 14 டேஸில் வந்து நம்ம புது புக்கை தான் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது இல்லை. ஆகஸ்ட் 1 நான் ரிஜிஸ்டர் பண்ணனா எனக்கு சிலபஸ் 2016, ஆகஸ்ட் 14 இன்ஸ்டியூட் கொண்டு வந்திருக்காங்களா சிலபஸ் 2022. நான் எக்ஸாம்பிள் டேட்டுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இது சிலபஸ் 2022. அப்போ நான் இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்ட் ஆகஸ்ட் 13 பண்ணியிருக்கான், அவனுக்கும் 2016, எனக்கு 2016. ஓகே, ஆகஸ்ட் 16 இன்னொரு ஃப்ரெண்டு பண்ணியிருக்கான், அப்போ அவனுக்கு 2022. அப்போ அவனுக்கு வந்து இந்த அட்டம்ப்ட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் நியூ புக் அந்த இதில் சிலபஸ், நியூ சிலபஸை பார்த்து அவன் படித்து இது பண்ணுவான். ஓகேவா? இந்த சிலபஸ் எப்போ இருந்து புதுசாக வரும் ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா, முன்னாடி சொன்னாங்க ஜூன் 2023 தான் வந்து நியூவாக வந்து எக்ஸாமுக்கு வந்து வரும் அப்படி மாதிரி சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, நம்ம அப்போ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? ஓகே ப்ரோ, இப்போது நீங்கள் சொல்கிறது ஓகே தான், எக்ஸாமுக்கு சிலபஸ் 2023 சொல்கிறீங்க, அந்த 22 சொல்கிறீங்கல்ல. அப்போ நான் எக்ஸாமில் இப்போ நான் எழுத போகிறேன், 2023 ஜூனில் நான் எக்ஸாம் எழுத போகிறேன். இப்போ இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸி வே, கொஷின் பேப்பரில் சிலபஸ் 2022, சிலபஸ் 2016 சொல்லியிருக்கோம். சிலபஸ் 2016 ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை கரெக்டாக பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்க. இந்த ரோலில் 16 இருப்பீங்க, இந்த ரோலில் 22 இருப்பீங்க, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஓகே, அப்போ இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹாலிலே வந்து பார்த்தீங்கன்னா 16 இருப்பீங்க, 2022 இருக்கும். இது எப்போனா ஒரு 3 அட்டம் வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் 2016 ஒரு விஷயத்த அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எல்லாரும் அந்த புது இதுக்கு வந்து வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ நான் இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் ஹாலில் இது எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் நம்ம எல்லாம் நினைக்கிற வந்து ப்ரோ அப்போ மொத்தமாக எல்லாருமே புது புக்கை வாங்கி நம்ம புதுசாக படித்து புதுசாக எக்ஸாம் எழுதுமா நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அது வந்து புதுசாக மொதல் டைம் வந்திருக்கு, ஃபஸ்ட் டைம் அப்போ தான் எழுதுறாங்க. அப்போ அதே நேரத்தில் 16, அதே நேரத்தில் நீங்கள் 16 எழுதுங்களா, அதிலே ஒரு 2 அட்டம் 3 அட்டம் வந்ததுலேருந்து இப்போ தான் வந்திருக்கு, இப்போ தான் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 அட்டம் 3 அட்டம்ஸ் கொடுப்பாங்க. சரியா? நீங்கள் அதை பற்றி நீங்கள் எதுவும் திங்க் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதை பற்றி நீங்கள் எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். நீங்கள் சிலபஸை ஒரு விஷயமா நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேவா? சிலபஸை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் தான் நான் சொல்வேன். ஓகே, அதனால நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், 2022 சிலபஸ் மாறுங்கிறாங்க, பழைய புக் வச்சிருக்கேன். இப்போ நான் உடனே இந்த புக்கெல்லாம் ஓரமாச்சுட்டு நான் குரூப் 2 படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக, குரூப் 1 படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிலபஸ் 2022 ஆகஸ்ட்டில் கொண்டு வந்துட்டேன், இப்போ ஓல்டு சிலபஸ் 2016 யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ நீங்கள் ஒரு 2024 வரைக்கும் எழுதிக்கலாம், இல்லை 2023 டிசம்பர் வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நல்லா நோட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிலபஸ் 2016 புக்கு வச்சுருந்தீங்கன்னா உடனே வந்து புது புக் வந்துருச்சு, தம்பி மணிகண்டன் இந்தாப்பா பழைய புக்கெல்லாம் தூக்கி போடணும், குரூப் 2 படிச்சாலும் வேஸ்ட், இந்தா புது புக் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதை தான் எல்லாரும் நினச்சிட்டு என் கொஸ்டின்ஸ் கேட்குங்க, அது கிடையாது. ஓகேவா? அந்த புது புக் வந்தாலும் நம்ம பழசு தானே தூக்கி போட மாட்டோம்ப்பா, அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. புதுசு வந்தாலும் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணாமல் அதை வச்சுக்கிட்டோம், உனக்கு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. சரியா? அப்போ அதுக்கு தான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஆனால் எது எவ்வளோ சொல்லுவாங்க என்னங்கிறத நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில நேரத்துக்கு 2 சொல்கிறாங்க, ஒரு சில நேரத்துக்கு 3 சொல்கிறாங்க, நம்ம அதை கரெக்டாக வந்து நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? 2 அட்டம்ஸ் 3 அட்டம்ஸ் கொடுப்போம்.
கொடுப்பாங்கப்பா சரியா. நீங்கள் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஓகேவா. அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாங்க. ஆனால் நான் அக்யூரேட்டாக வந்து அதை ஆரம்பிச்சில் இருந்தால் என்னங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அது வந்து இன்ஸ்டியூட் தான் வந்து நம்ம இது பண்ண முடியும் சரியா. அந்த இதுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஃபுல்லாக நான் கிளியர் கட்டாக நான் சொல்லிட்டேன் ஓகேவா. அப்போ நீங்கள் பழைய புக்கே வச்சுருந்தாலும் புது புக்குக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போவே வர வேண்டியதுதான். இன்னும் நமக்கு 1 இயர் ஆகஸ்ட்னா பார்த்துங்க, இன்னும் 8 மந்த்ஸ் கணக்கில் இருக்குது ஓகேவா. நீங்கள் அதை பற்றினு திங்க் பண்ண வேண்டாம். இப்போ டிசம்பர் எழுதுறதுல இருக்கீங்க, ஜூனில் இருக்குது, அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல வரும், அதுக்கு அடுத்த ஜூன் இருக்கு. ஸோ நியர் இதுலேயே 3 அட்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு, இதுலேயே 3 அட்டம்ஸ். அப்போ அதில் வந்ததுக்கப்புறம் 3 அட்டம்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்களேன் ஓகேவா. ஸோ அதை பற்றி நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஓகே. புதுசாக வந்தாலும் பழசு அப்படியே அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் 14 அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஆகஸ்ட் 12 பண்ண நினச்சிங்க, ஆனால் 16 பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு 16 இருந்திருக்கலாம், உங்களுக்கு 22 தான் சரியா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க நம்ம. ஏன்னா எப்போ வரும் தெரியாது, ஆனால் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க சரியா. திடீர்னு வந்து ஏ சிலபஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டான். முன்னாடியே வந்து அந்த விலை வருது அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் கண்டிப்பாக வந்து வந்துடும் சரியா ஓகே. ஸோ இது கிளியர் கட்டாக இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த புது புக்கு வந்தோடனே நம்ம பழசு தூக்கி போடணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா என்னன்னா, இந்த ஆர்டிகல் ஷிப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, February 11, 2020 முன்னாடி யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ 6 மந்த்ஸ், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு 15 மந்த்ஸ். அதே கான்செப்ட் தான் இங்கே ஓகேவா. அதனால் பழைய புக்கெலாம் தூக்கி போட்டு புதுசு வந்து மாறணுமா, அதுக்கு ஒரு சில அட்டம்ஸ் இப்போ வந்துருச்சு, வந்ததுலேருந்து நீ பழசு வச்சு நீ இவ்வளோ நாள் எழுதிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் போது நம்ம இது பண்ணிக்கலாம் சரியா. எழுதலாம் சொல்லுவாங்க புது புக்கு வந்தாலுமே. நான் சொன்னேன்ல புது புக்கு வந்தாலுமே அந்த ஹாலில் 2 ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. கிளியராக புரிஞ்சுச்சா ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இன்னும் வந்து நிறைய அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா மணிகண்டன் சிஎம்ஏ சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஓகேவா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய்.